வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறான் இன்றைக்கி நம்ம மலர் மருத்துவத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசலான்ட்டு இருக்கேன் ஏன்னா இப்போ ஸ்கூல் வந்து ரீஓப்பன் பண்ண போகிறாங்க ஸோ தட்டு பசங்கள்லாம் எப்படி இவ்வளோ நாள் வீட்லேயே ஆன்லைனில் படிச்சுருப்பாங்க சஃபிஷியன்ட் ஜோனில் உட்காந்து படிச்சுருப்பாங்க சின்ன பசங்கன்றதுனால நான் இதுவாக பேசுகிறேன் நிறைய ஏமாற்றிலாம் இருப்பாங்க படிக்காமயே அது மாதிரிலாம் பண்ணுவாங்க ஒரு ஜாலியாக தான் சொல்கிறேன் சேம் டைம் இனிமேல் ஸ்கூலுக்கு போகக்கூடிய காலகட்டங்களில் பசங்க வந்து நல்லா படிக்கணும் அதாவது ஏற்கனவே ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு வந்து போக போகிறாங்க ஸ்கூலில் ஒரு இருந்து இன்னொரு பழக்கம் வந்து மாறப்போகுது இல்லைங்களா அப்போ நம்ம பசங்க எப்படி படிப்பாங்க என்ன ஏது நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த மலர் மருத்துவம்ன்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மலர் மருத்துவம்ன்றது மனதிற்கான மருத்துவம் இதுதான் மனதில் ஏற்படக்கூடிய அத்தனை விஷயங்கள் ஒரு பயமாக இருக்கலாம் ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்கலாம் ஒரு மற்றவங்க மேலே குறை சொல்கிற பழக்கமாக இருக்கலாம் இல்லை சண்டை போடும் பழக்கமாக இருக்கலாம் ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கலாம் இல்லை நம்ம ஜெயிக்க முடியுமான்ற ஒரு எண்ணம் இருக்கலாம் ஒரு வருத்தம் இருக்கலாம் இந்த மாதிரி மனம் சம்பந்தப்பட்ட மனம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்கள் ஏ டு இசட் மனம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கு மலர் மருத்துவம் பயன்படும் மலர் மருத்துவம் என்றாலே மனதிற்கான மருத்துவம் இதுதான் ஒரே வார்த்தையில் சரிங்களா இது வந்து எப்படி பயன்படும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ வந்து நான் வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து நான் மலர் மருத்துவம் தரேன் இப்போ பசங்களுக்காக இந்த குழந்தைங்களுக்காக இந்த மலர் மருத்துவம் வந்து ஃப்ரீயாக ஃப்ரீயாக மீன்ஸ் ஒரு ஒரு அன்பாக நாங்களும் வந்து ஒரு ட்ரஸ்ட் நான் வச்சுருக்கேன் வாசுதேவ் கண்ணா சாரிட்டபிள் எஜுகேஷ்னல் அண்ட் சோஷியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் அப்படின்னு நான் வச்சுருக்கேன் சரிங்களா அந்த ட்ரஸ்ட்லேயே நாங்கள் நிறைய பசங்களுக்கு வந்து எங்களால் எவ்வளோ உதவி செய்ய முடியுமோ நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் மற்றவங்களால் எவ்வளோ டொனேஷன் அவங்களால் கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு இருக்காங்க கொடுக்குறவங்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அதே நேரத்தில் இந்த பசங்களுக்கு எஜுகேஷன் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால நிற்கக்கூடாதுன்றதுக்காக அவங்க தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ணணும் அதே நேரத்தில் நிறைய மார்க் எடுக்கணும் அப்படின்றதுக்காக இதுவும் என்னுடைய ஒரு முயற்சி தான் மலர் மருத்துவத்தின் மூலமாக மக்களை நல்லா படிக்க வச்சு பசங்களை அதிக மதிப்பெண் எடுக்க முடியும் எடுத்துகிட்டு இருக்காங்க அதனால் நீங்கள் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு மலர் மருத்துவம் எனக்கு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணிங்கன்னால் நான் மலர் மருந்துகள் இலவசமாக தருவேன் மருந்துகள் மட்டும்தான் நல்லா புரிஞ்சுக்கணும் மருந்துகள் இலவசமாக நிச்சயமாக நான் தருவேன் சரிங்களா மனம் சம்பந்தப்பட்ட எந்த கேள்வியாக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டு ப பதிவு செஞ்சு என்னிடம் பேசலாம் அதே மாதிரி பசங்க வந்து இப்போ எஜிகேஷன் வரேன் ஏன்னா அதுக்கு தான் நான் மலர் மருத்துவம் தரப்போகிறேன் ஃப்ரீயாக அந்த மருத்துவம் நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி நேராக எனக்கு ஃபோன் பண்ணியும் வாட்ஸ்அப்பில் சார் என் பையன் படிக்கலை என் பொண்ணு படிக்கலைன்னா மலர் மருத்துவம் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்காதீங்க ஏன்னா நான் உங்களுக்கு குறை சொல்லலை நிறைய பேர் அப்படி தான் கேட்பாங்க ஏன்னா தெரியாது உங்களுக்கும் சரிங்களா அதனால் நீங்கள் எப்படி எனக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபோன் பண்ணுறதுக்குண்டே கொஞ்சம் தயவுசெய்து வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் ஒரு நாலு சேனல் வச்சுருக்கேன் மலர் மருத்துவம் வகுப்புகள் நடத்துகிறேன் நிறைய கவுன்சிலிங் போகும் கன்சல்டன்சி எல்லாமே போயிட்டுருக்கோம் அதனால கொஞ்சம் டைம் இருக்காது அதுக்காக நான் சொல்கிறேன் நீங்கள் எப்படி எனக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னா முதல்ல உங்கள் பசங்க ஏன் படிக்கலை எதுக்கு படிக்கலைன்னு உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியணும் அதில் நீங்கள் தெரிஞ்சிட்டு நீங்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சார் என் பையன் வந்து இந்த மாதிரி இருக்கிறான் படிப்பில் கவனம் இல்லை டிவி பார்க்குறான் வெளியே ஓடி போய் விளாடுறான் பசங்க கூடிய இருக்கிறான் படிப்பில் வந்து கவனம் இல்லை அப்படி அப்படி சொல்ல நான் சொல்கிறேன்னு சொல்லலை இதெல்லாம் ஒரு ஒரு பாயிண்ட்டு நீங்கள் உங்கள் பசங்கிட்டே பசங்கள்கிட்ட என்ன மாதிரி இருக்காங்கன்றதை நீங்கள் பார்த்துட்டு என்கிட்ட சொல்லணும் ஏன் இல்லை நிறைய நேரம் படிக்கிறாங்க சார் ஞாபகத்தில் நிற்கலை அப்படின்றது இருக்கலாம் சிலது வந்து எல்லா அமைப்புலாம் நாங்கள் வீட்டில் நல்லா பண்ணியிருக்கோம் சார் ஆனால் யார் மேலேயாவது ஒரு குறை சொல்கிறான் மிஸ்ஸு சரியான நேரத்தில் நீங்கள் சரியான ஹெல்ப் பண்ணலை அந்த மாதிரி ஏதாவது ஒரு குறை சொல்லிகிட்டே இருக்கான் அந்த மாதிரி இல்லை உங்கள் பசங்களை கூப்பிட்டு வச்சு நீங்கள் பேசுங்கள் ஏன்ப்பா உனக்கு வந்து இவ்வளோ மார்க் நீ எடுக்க வேண்டியது தானே ஏன் மார்க் வந்து உன்னால் எடுக்க முடியல என்ன காரணம்னு கேளுங்க அந்த பசங்க ஏதாவது ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுங்க அந்த விஷயத்தை என்கிட்ட ஒளிவு மறைவு இல்லாமல் நீங்க சொன்னீங்கன்னா அதற்கேற்ற மாதிரி மலர் மருத்துவம் கொடுக்கணும் ஏன்னா மலர் மருத்துவன்றதே என்ன மாதிரி மனநிலைகளால தடைப்படுதுன்றது அதுதான் மருத்துவம் படிப்புக்குன்னு ஸ்டாண்டர்டான மலர் மருத்துவம் நூறு சதவீதம் கிடையாது இதான் வந்து உண்மை இப்போ வந்து ஸ்டாண்டர்டான காம்பினேஷன் கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் கஷ்டம் சரி அதை பற்றி பேச வேண்டாம் சரிங்களா உண்மைக்கு உண்மையாக அந்த குழந்தைகள் எதற்காக படிக்கவில்லை எதற்காக அதிக மதிப்பெண் எடுக்க முடியவில்லை என்ற காரணம் வந்து நீங்கள் தெளிவாக க்ளீனாக சொன்னீங்கன்னா மலர் மருத்துவம் நிச்சயமாக நான் இலவசமாக தருவேன் இது வந்து அது ஒன்று இன்னொன்று அந்த குழந்தைங்களே நேராக என்கிட்ட பேசுனாங்கன்னா இன்னும் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் மலர் மருத்துவம் கொடுக்கறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அந்த குழந்தைங்க தள்ள தெளி ஆனால் குழந்தைங்க வந்து தொண்ணூத்தொம்போது சதவீதம் பொய் சொல்லாதுங்க அதுங்க அதனால் அதுங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் பயன்படுத்தி அதிக மதிப்பெண் அதாவது கம்மியாக இருக்கிறவங்க அதிகம் அதிகமாக எடுக்கிறவங்க இன்னும் மேலும் அதிகமாக எடுக்கிறதுக்கு இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணுன்றதுக்காக நான் போடுறேன் இப்போ இந்த ஸ்கூல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்றதுக்காக நாங்களும் ஒரு ட்ரஸ்ட்டு வச்சுருக்கோம் அதனால் படிப்பு எவ்வளோ முக்கியன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் இந்த வாய்ப்பை பெரியவர்களாக இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் சரி பள்ளிக்கூடம் மாணவர்களாக இருந்தாலும் சரி கல்லூரி மாணவர்களாகவும் இருந்தாலும் சரி இதுக்கு வந்து நீங்கள் இந்த வாய்ப்புகளை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் மலர் மருத்துவம் அதாவது மலர் மருந்துக்கள் முற்றிலுமாக இலவசமாக நிச்சயமாக நான் தருவேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு தகவலாக இருந்து பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய வந்து பெல் சிம்பிள் இருக்கும் அந்த பெல்லை தொட்டிங்கன்னா அதுக்கு மேலே ஏஎல்எல் ஆல்னு வரும் அந்த ஆளுன்ற பெல்லை நீங்கள் தொட்டிங்கன்னா தான் மேல் கொண்டு நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வரும் ரெண்டு வீடியோஸ் தான் நான் எப்பவுமே ஃபாலோ பண்ணுவோம் ஒன்று உடல் ஹெல்த் ஹெல்த் பாடி சம்மந்தமாக இன்னொன்று வந்து மைண்டு சம்மந்தமான வீடியோஸ் வந்து போட்டுகிட்டே இருப்பேன் விருப்பம் இருக்கு ஃபாலோ பண்ணலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்